வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி. 6/2/2022 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: ஞானம் பெற தவம் வேண்டும், தவத்தை பெற குரு வேண்டும் என்று சாமிஜி இந்த ரெண்டு வரிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சாமிஜியினுடைய பாடல் வரிகள்: வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் கேற்ப விளைவு தரும், அதுபோல் உனக்கு ஆசான். அத்துவித தத்துவ வித்தறிவில் இட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்று அருகுணங்கள் ஆகா. வித்தை என்னும் காவல் இவை அனைத்தும் வேண்டும், விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க. சாமிஜி சொல்கிற அந்த முதல் வரி, ஞானம் பெற தவம் வேண்டும், தவத்தை பெற குரு வேண்டும். இந்த தவம் என்பது ஆரம்ப காலகட்டங்களில் சாமிஜி ஞானம் பெற்றதற்கு முன்பு இருந்த ஒரு முறை என்று பார்த்திங்கன்னா, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை இதழ்கள் மூலமாக ஒவ்வொரு ஆதாரத்துக்கும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, துரியம் என்ற இந்த 7 ஆதாரங்களுக்கு 7 இதழ்கள் அவங்க நிர்ணயம் பண்ணி இதழ்கள் மூலமாக குரு கற்றுக் கொடுத்துருவாங்க. இவங்க கடுந்தவம் காடுகளில் போய் செய்யணும். அதே போல் மூலாதாரத்தை மண்மையம், நீர்மையம், நெருப்பு மையம், காற்று மையம், உயிர் மையம், இந்த நிலைகளில் அப்படியே நினைவு செலுத்தி வந்தவங்க இருக்காங்க. நிறங்கள் மூலமாக 7 வர்ண நிறங்கள் மூலாதாரத்திலிருந்து நம்ம துரியம் வரையணும். நிறங்களை அவங்க வந்து பரிச்சயப்படுத்தி அதன் மூலமாக உணர்வை செலுத்தி வந்தவங்க. மூச்சு அங்கேயே நினைவு செலுத்தி மூச்சின் மூலமாக மேலே வந்தவங்க. இப்படி பல விதமான முறைகளில் குண்டலினி தவம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த முறைகளில் 1 கோடி பேர் தவம் செய்தால் அதில் ஒருத்தர் கூட சக்ஸஸ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை முற்காலத்தில் இருந்தது. சாமிஜி தவத்தில் ஞானம் பெற்றதற்கு பிறகு நமக்கு இந்த தவத்தை மிக மிக எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்து, தவம் தற்சோதனை குணநலம் முழுமை என்ற அந்த ஞானம் பெறுவதற்கான ஒரு வழியை நமக்கு மிக எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. காடுகளில் போய் கடுந்தவம் பண்ணணும். நம்முடைய 15 வயதுக்கு அப்புறம் 10-12 ஆண்டுகள் நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி துரியம் வர்றதுக்கு குறைந்தது 10-12 ஆண்டுகள் ஆகும். இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு ஆதாரத்தில் ஒரு தடை வரும்போது மரணம் சம்பவிக்கும். அப்போது இந்த குரு மூலமாக கற்றுக்கொண்டு அந்த குருவே நேரடியாக நம்மளை அந்த தவத்திலிருந்து மென்மேலும் உயர்த்தி கொண்டுட்டு போகிறோங்கிற இந்த முறையை நமக்கு உலக சமுதாய சேவா சங்கம் மூலமாக உலகம் முழுவதும் மிக மிக எளிமைப்படுத்தி நம்ம சாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது பெண்களுக்கு அவசியம் என்பதை சாமிஜி உணர்ந்தாங்க. பெண்கள் அந்த அளவுக்கு 10-12 ஆண்டுகள் காடுகளில் கடந்தவும் பண்ணுறது என்பது முடியாத காரியம். ஆனால் சாமிஜி உணர்ந்து சாமிஜி என்ன நினச்சாங்க, இது பெண்களுக்கல்ல வேணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் 50% ஆண்கள் 50% பெண்கள்னு வைத்துக்கொண்டா, அந்த 50% ஆண்களை ஈன்றெடுத்தவர்கள் பெண்கள். அப்போது இந்த குண்டலினி யோகம் என்பது பெண்களுக்கு மிக மிக அவசியமானது என்பதை உணர்ந்து சாமிஜி இறைநிலை இணைப்பிலிருந்து இந்த பருவமடைந்த பெண்களுக்கு இந்த தியானத்தை கற்றுக் கொடுத்து, அந்த தியானத்தின் மூலமாக அவர்கள் அந்த மன ஃப்ரீக்வன்சியை டெல்டா என்று சொல்லக்கூடிய 1-3 நிலையிலேயே மனதை இறைநிலை இணைப்போடு வைத்து கொண்டிருக்கும்போது முழுமையான ஞானம் பெற முடியும். அதோடு அல்லாமல் கருவில் திருவுடைய குழந்தைகள் பெற முடியும். அப்போது சரியான ஒரு குரு வழிகாட்டுதல் இல்லாமல் நாம் இந்த தீட்சையை பெற்று நாம் தவம் செய்கிறது என்பது குண்டலினி தவத்துக்கு அது உகந்ததல்ல. நிறைய பேர் அதுபோல் முயற்சி செய்து தலபாரம் வந்து சிரமப்பட்டிருக்கிறாங்க. சாமிஜியே தீட்சை பெற்று 1 மாத காலம் அந்த இறங்கு தீட்சை இல்லாததுனால ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பரஞ்சோதி மகான் தான் அவருக்கு சாந்தி தீட்சையை கொடுத்து நிறைவு செஞ்சாங்க. அப்போ அதுபோல் நாம் நம்முடைய சாமி கொடுத்துருக்கக்கூடிய இந்த தவத்தை கற்று, தவம் தற்சோதனை குணலம் முழுமை என்ற
அந்த முழுமையான ஞான நிலையை பெற வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.